சகோதரர் முஸ்தபா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கான மறு விளக்கத்தை அளிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய பொதுவான கருத்து, அதிலே நமக்கு பல்வேறுபட்ட மறுப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் இந்த இடத்தில் முன்வைக்கவில்லை. பொதுவாக அவர் அதிலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை சுருக்கமாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லப்படுவார்கள். இந்த சஹாபாக்கள் அனைவரும் சமமான தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. சஹாபாக்கள் இருந்தவங்க எல்லாருமே சமம் கிடையாது. சஹாபாக்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அவர்களுடைய அந்தஸ்தில், அவர்களுக்கு அவர்களுடைய தியாகத்தை பொறுத்து, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காலகட்டத்தை பொறுத்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த படித்தரங்கள் என்னன்னு புரியணும். அவர்களுக்கு வந்து இருந்த அந்த அந்தஸ்து என்ன, அந்த தீன்ல அவங்களுக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன, அவர்களுடைய அந்த பொசிஷன் என்ன. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை அஸ்ரத்துல் முபஸ்ஸரீன் என்று சொல்லி சொல்வார்கள். சொர்க்கத்தை கொண்டும் நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர். இந்த 10 பேரும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்கிற அளவில் நாம் பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்கிற கருத்தை அவர் சொல்கிறார். இந்த 10 பேர் இந்த சமுதாயத்துடைய காவலர்கள். பனு இஸ்ரவர்களுக்கு 12 கண்காணிப்பாளர்கள் இருந்தது போன்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய 10 கண்காணிப்பாளர்கள் என்கிற அளவிலான ஒரு ஒப்பீட்டையும் செய்கிறார். இந்த 10 பேரும் சொல்வதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய கருத்து. இந்த 10 பேரில் ஒருவருடைய கருத்துக்கு ஏனைய முஸ்லிம்கள் பல 1000 பேர் முரண்பட்டு இருந்தாலும் அந்த ஒருவருடைய கருத்து தான் முன்னிலைப்படுத்தப்படும். இந்த 10 பேரில் ஒருவர் தான் அலிரலி அல்லாஹ்னவர்கள். அவருடைய கருத்து என்கிறது ஏற்றுக்கொள்ளலாம் விட்டுவிடலாம் என்பது மாதிரி அல்ல. அவர் ஒரு அரசியல் ரீதியாக அவர் ஒரு முடிவை செய்தால் அது வந்து ஓர்டர், அது வந்து ஆர்டர், வந்து அது வந்து ஒரு சாதாரண கருத்து கிடையாது. சமுதாயத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் ஒரு கருத்து சொல்ல, இந்த 10 பேர் ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா இந்த 10 பேருடைய கருத்து தான் நிற்கும். பாலியலினுடைய ஒரு கருத்து, அரசியல் கருத்து, பரிந்துரை கிடையாது, அது ஆர்டர். அலி அலியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, சரி அலியும் ஒரு கருத்தை சொன்னார், அப்படிலாம் கிடையாது. அலி கருத்து கட்டளவு. மாவியார் அலி அல்லாஹ்வர்களை பொறுத்தளவில் இந்த சஹாபாக்களுடைய படித்தரத்தில் 8 படித்தளத்தில் இருக்கிறவர். இவர் எப்படியும் அலிரலி அல்லாஹ்வுக்கு அரசியலிலே சமநிலைக்கு வர முடியாதவர். அதே நேரத்தில் இவர்கள் அத்துலக்கா என்று சொல்லப்படுவார்கள். அதாவது கட்டாயத்தின் காரணமாக தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு வாழ்நாள் பூராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து இருந்து முடியாத கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் சொல்வது வந்து மார்க்கத்துக்கு தலீலாக ஆகாது. அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு முன்னர் பல்வேறுபட்ட குல வேறுபாடுகள் இருந்தது, கோத்திர வேறுபாடுகள் இருந்தது. இவர்களும் வந்து இஸ்லாத்துக்குள் வந்தாலும் அந்த குல வேறுபாட்டோடு வந்தவர்கள், கோத்திர வேறுபாட்டோடு வந்தவர்கள். அபூபக்கர் அவங்க கூட இவர்களை சமாளிப்பதற்காகத்தான் அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்கிற கருத்தை அது வெளிப்படையாக சொல்லவில்லை, மறைமுகமாக சொல்கிறார். இதுதான் அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், மாவியார் அலி அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறதிலே கருத்தாக இருந்தார்கள். எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள். இஸ்லாத்தினுடைய அதாவது ஆன்மாவாக இருக்கக்கூடிய அரசியலையே அப்படியே மாற்றி முஸ்லீம் சமுதாயத்தை தடம்புரள செய்தவர்கள், ஒரு வகை அதாவது நயவஞ்சகத்தனமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற கருத்தை பதிவு செய்ய வருகிறார். உஸ்மான்களில் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை நாம் ஹவார்ஜி என்று சொல்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல ஹவார்ஜிகள், அலிரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த இவர்களும் ஹவார்ஜிகள் என்கிற கருத்தை பதிவு செய்ய வருகிறார். அதாவது மாவியார் அவர்களை பொறுத்தளவில் அவர் வந்து ஒரு சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சான் என்று எங்களுடைய பாசையிலே சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுக்காரர், தந்தை வழியிலும் தாய் வழியிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருடைய சகோதரி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்திருந்தார்கள். அதனால் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதாவது திருமண முறையிலும் உறவாகிறார், குடும்ப பாரம்பரியத்திலும் உறவாகிறார். சில அறிஞர்கள் இவரை ஹாலுல் மோமினின், மோமின்களுடைய மாமா என்று சொல்வார்கள். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு ஹபீபா, உம்மு ஹபீபா எங்களுக்கு தாயாவார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் என்கிற வகையில் இவர் மாமா ஆவார் என்கிற அடிப்படையிலாம் சொல்வார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் வந்த முதலாவது மன்னர்களில் ரொம்பவும் சிறந்தவர். இந்த மாவியார் அலி அல்லாஹ் அவர்களை பற்றி
ஒரு அவரை ஒரு கிட்டத்தட்ட நிபாகத்தனமாக இஸ்லாத்தில் இணைந்தவர்கள், இஸ்லாத் பின்னர் வந்து குல வேறுபாடு காரணமாக பிரச்சனையை உண்டு பண்ணவர்கள், ஹிலாபத்தை இல்லாமல் ஆக்கியவர்கள், அதாவது இவர்களுடைய இன்னொரு பாசையில் சொல்வதாக இருந்தால் தஜ்ஜாலிய ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் என்கிற கருத்துக்கள் இவர்களுடைய இந்த வீடியோ ஊடாக பதிவு செய்யப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கருத்துக்களுக்கான மறுப்புக்குள் நான் செல்வதற்கு முன்னால், சகோதரர் முஸ்தபா அவர்கள் ஒரு தவறான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் ஓரிரு சில விஷயங்களை தொட்டுக்காட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏற்கனவே அவருடைய 4 பாகத்தை பார்க்காமல் நான் பேசியதை ஒரு பெரிய குறையாக அவர் சொல்லியிருந்தார். 4 பாகத்தை பார்க்காமல் இவர் பேசியிருக்கிறார், எனவே உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்ற அளவுக்கு சொல்லியிருந்தார். அவருடைய குற்றச்சாட்டை ஏற்று நாம் 4 பாகம் பேசி பார்த்து அதற்கு பிறகு பேசியிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சொன்ன அவர் ஹதீஸில் செய்த ஒரு பெரிய ஒரு மோசடியை நான் சொன்னேன். எனது 2வது உரையில் அதை நான் சொன்னேன். மன்னராட்சியை இவர் சிறுக்கென்று சொல்கிறார். ஹிலாபத் சிறந்ததா மன்னராட்சி சிறந்ததா என்றால் ஹிலாபத் தான் சிறந்தது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மன்னராட்சி இணை வைத்து என்று சொல்வதாக இருந்தால் நீங்கள் ஆதாரம் சொல்ல வேண்டும். இந்த மன்னராட்சி சிறுக்கென்று அவர் பேசக்கூடிய பேச்சின் கடைசியிலே அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் மன்னர் வேறு ஹலீஃபா வேறு என்று சொல்கிறீர்களே, இந்த கோணத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. 12 ஹலீஃபாக்கள் வருவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே என்ற பற்றி கேள்வி கேட்கப்படுற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், 12 ஹலீஃபாக்கள் வருவாங்கன்னு ரசூல் முன்னறிவி செஞ்சாங்க. அது எதுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால், மதீனாவாசிகள் மதீனா அதாவது ஆட்சி தலைமையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆட்சியில் உரிமை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 12 பேரும் குறைசிகளாக இருப்பாங்க என்கிற ஒரு தகவலுக்காகத்தான் சொன்னாங்க. தலைமையத்தில் இருக்கிறவங்களே ஒழுங்காக, அதாவது அன்சாரிகளுக்கு மக்கள் கட்டுப்பட மாட்டாங்க, குறைசிகளுக்கு தான் கட்டுப்படுவாங்க, தலைமையத்தில் இருக்கிறவங்களே கட்டுப்படலைன்னு சொன்னால் அது ஆட்சிக்கு நல்லா இருக்காது என்கிற அடிப்படையில் அது 12 ஆட்சியாளர்கள் குறைசியை வரவன்று ஒரு சும்மா சாதாரண ஒரு செய்தியாக சொன்னார்கள் சொல்லியிருந்தார். இல்லை, அது 12 கலீஃபாங்கிறது அது சப்ஜெக்ட் அந்த மாதிரி இல்லை. 12 கலீஃபான்னு என்ன சப்ஜெக்ட்னு கேட்குறீங்க? 12 கலீஃபான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்கன்னா, அன்சாரிகளுக்கோசரம் சொன்னேன். ஏன்னா அன்சாரிகள் அவங்க இடத்துல உட்காந்துட்டு, அன்சாரிகளுடைய இடத்துல உட்காந்துட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை வந்து செட் பண்ணாங்க. ஆமாம், இப்போ இவங்க விருந்தாளிகள் தானே, யார் முஹாஜிர்கள் விருந்தாளிகள் தானே, நபிசுல்லாஸ்லம் வந்தவங்க தானே. அப்போ நபிசுல்லாஸ்லம் இருக்கிற வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ண தேவையில்லை, அடுத்த கவர்மெண்ட் இவங்க ஆட்சி பண்ண தேவையில்லை, இவங்கெல்லாம் சீனியர்கள் இருக்காங்க. சீனியர் போனதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா, அடுத்த ஆட்சியாளர் அன்சாரிகள் மதீனாவாசிகள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது அதுக்கு ரசூலா என்னங்கிறாங்க, வேணாங்கிறாங்க. ஏன்னா குறைசிகளுக்கு தான் அரபுகள் கட்டுப்படுவாங்க, ரசூலா சொல்றாங்க குறைசிகளுக்கு தான் அரபுகள். அதெல்லாம் நிறைய ஹதீஸ் இருக்கு. அது ஏன் அந்த 12 கலீஃபா ரசூலா சொன்னாங்க, அதெல்லாம் சும்மா கிடையாது. குறைசிகள் ஆர்டர் போட்டால் தான் அரபுகளுக்கு அடங்கி ஒடங்கி இருக்க தெரியும். நான் இருந்தேன்னா எனக்கு பயந்துட்டே எவனும் தலை தூக்க மாட்டான், அபுபக்கர் உமர்லாம் மேய்ச்சிருவாங்க, கடைசி உங்கள் கையில் அதிகாரம் போச்சுன்னா உங்களை ஒரு கை பார்த்துருவாங்க, சொந்த நாட்டு மக்களே கட்டுப்படாமல் போச்சுன்னா அது உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுரும்ல. அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் 12 பேரும் குறைசிகள் தான் இருப்பாங்கன்னு. நான் தெளிவாக அதிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஹதீஸில் முக்கியமான பகுதியை மறைச்சிருக்கிறீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க, 12 ஆட்சியாளர்கள் வருவார்கள்ங்கிறது அந்த செய்தியினுடைய முக்கிய விஷயம் கிடையாது. 12 ஆட்சியாளர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த மார்க்கம் கட்சாக இருக்கும், உறுதியாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும், பாதுகாப்பு பெற்றதாக இருக்கும், தற்பாதுகாப்பு பெற்றதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நச்செய்தி சொல்கிறாங்க. முன்னறிவிப்பு முன்னறிவிப்புன்னு தோண்டி தோண்டி யாஜூஜ் மாஜூஜ் எல்லாம் தோண்டி எடுக்கிற உங்களுக்கு ஏன் இந்த ஹதீஸின் இந்த பகுதியை நீங்கள் விட்டீங்க? நீங்கள் அதாவது மன்னராட்சி சிறுக்குன்னு சொல்லிட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 12 பேரில் 8 பேர் அல்லது 7 பேராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்ட இந்த 12 ஆட்சியாளர்களுக்குள்ள வந்துருவாங்க, அப்போ உங்களுக்கு அது பிரச்சனையாகுமேங்கிறதுக்காக ஹதீஸை நீங்கள் அப்படியே ஒரு பகுதியை மறைச்சிங்கிறது தெளிவாக சொல்லியும் இதற்கான விளக்கத்தை சொல்லுங்க என்று கேட்டும் சகோதரர் முஸ்தபா அவர்கள் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். இதை உங்களுக்கு இந்த காணொலியிலே காட்டப்படக்கூடிய இந்த காட்சியை பாருங்கள். சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், இன்ன ஹாதல் அம் லா என்கலி ஹத்தா எம்லிய ஃபீஹிம் இஸ்னா அசல ஹலீஃபா. இந்த அதாவது 12 ஆட்சியாளர்கள் வந்து போகிற வரைக்கும் இந்த மார்க்கம் நிலைத்து நிற்கும், அல்லது இந்த அம்ருங்கிறதுக்கு ஆட்சி நிலைத்து நிற்கும் சொல்லலாம். அப்போது தும்ம தக்கல்லம பி கலாமின் ஹபியின் அலிய, திரும்ப ஒரு சில வார்த்தைகளை பேசினாங்க, ஹபி அலி எனக்கு அது விளங்கலை. அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபியினுடைய மகன் கேட்குறார், பாப்பா ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்களோ அது என்னன்னு. குல்லுஹும் மின் குரைஸ், அந்த 12 பேரும் குறைசியால் இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க.
இந்த அறிவிப்பினுடைய முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னா, 12 ஆட்சியாளர்கள் இருக்கிற வரைக்கும் மார்க்கம் உறுதியாக இருக்கும், மார்க்கம் கண்ணியமா இருக்கும் என்று சொல்றாங்க. ஏனென்றால் 13வது ஆட்சியாளரும் குரேஷியா தான் இருந்தாங்க, 14வது ஆட்சியாளரும் குரேஷியா தான் இருந்தாங்க, அதுக்கு பின்னால வந்த அப்பாசிய ஆட்சியாளரும் குரேஷிகளா தான் இருந்தாங்க. குரேஷிகள் 12 வருவார்கள் என்கிற முன்னறிப்பு கிடையாது. 12 ஆட்சி செய்கிற வரைக்கும் மார்க்கம் நிலையாக இருக்கும் என்கிறத சொல்லக்கூடிய செய்தி சஹி முஸ்லீம்ல மற்றொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு சொன்னா, லா யசாலுல் இஸ்லாம் அசீசன் இலா இஸ்னா அசர ஹலீஃபா, 12 ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிற வரைக்கும் இந்த இஸ்லாம் கண்ணியமாக இருக்கும், மகத்துவத்தோடு இருக்கும், அதுக்கு பின்னால சரிவு ஏற்படும் என்று சொல்றார்கள். இதுவும் அந்த அதாவது கலீஃபா முஆவியா உட்பட, உங்களுடைய கலீஃபா என்பது பிடிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் அமீர் முஆவியா உட்பட அவருடைய ஆட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஹதீஸ். சஹி முஸ்லீமில் மற்ற அறிவிப்பு எப்படி வருதுன்னு சொன்னால், லா யசாலு ஹாதல் அம்ர் அசீஸ், இந்த அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திருக்காங்க. சஹி முஸ்லீமில் மற்றொரு அறிவிப்பில், லா யசாலு ஹாதத்தீன் அசீசன் மணியன் இலா இஸ்னா அசர ஹலீஃபா, இந்த மார்க்கம் கண்ணியத்தோடும் தற்பாதுகாப்பு பெற்றதாகவும் 12 ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிற வரைக்கும் இருக்கும் என்கிறது வருகிறது. சுனன் அபூதாவுதுல சஹி, அதாவது 4280வது அறிவிப்பு இப்படி வருகிறது, லா யசாலு ஹாதத்தீன் அசீசன் இலா இஸ்னா அசல ஹலீஃபா, 12 ஹலீஃபாக்கள், உங்களுக்கு ஹலீஃபா என்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பிடிக்கலன்னு சொன்னால் அதில் நான் சர்ச்சைப்பட்டு கொண்டிருக்கல, தலைவர்கள் வச்சுக்கணும், 12 தலைவர்கள் வருகிற வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாக இருக்கும், கண்ணியத்தோடு இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டு ஃபக்கப்பர் அன்னாஸ் வலஜ்ஜு, சஹாபாக்கள் சந்தோஷத்தினால் தக்பீர் சொல்லி சத்தம் எழும்பியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொன்னார், எனக்கு விளங்கல, அது என்னன்னு கேட்டேன், அவர்கள் 12 குரேஷிகளாக இருப்பார்கள் என்கிற செய்தி சொன்னார்கள் என்கிற செய்தியை அந்த சஹாபி அறிவிக்கிறார். சுனன் அஹ்மதுல முஸ்னத் அஹ்மதுல 20926வது அறிவிப்பு, லா யசாலு ஹாதல் அம்ரு அசீசன் மணியன், இந்த மார்க்கம் கண்ணியத்தோடும் தற்பாதுகாப்பு பெற்றதாகவும் இருக்கும், யுன்சரூன அலாமன் நபாகும் அலைஹி, அந்த மார்க்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த முஸ்லீம்களுக்கு உதவி கிடைத்துக் கொண்டிருக்கும். எதுவரை என்றால் 12 தலைவர்கள் வருகிற வரைக்கும். கலீபான தான் ரசூலா பயன்படுத்துறாங்க, உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுனால அந்த வார்த்தையை விட்டுட்டு சொல்கிறேன். 12 கலீபாக்கள் அதாவது தலைவர்கள் வருகிற வரைக்கும் இந்த நிலை இருக்கும் என்று ரசூலா சொல்றாங்க. சகோதரர்களே, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியில சிகப்பு எழுத்துல போடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை சகோதரர் முஸ்தபா அவர்கள் மறைத்து விட்டு தான் அந்த இதில் பேசுறார். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய 4 பாகத்தை நான் பார்க்காமல் பதில் சொன்னியதுக்காக நீங்கள் என் மீது கோபப்பட்டீர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸ்ல பார்த்துட்டு மறைச்சு நீங்க பேசுனீங்களே, உங்க மேல நாங்கள் எவ்வளவு கோபப்படணும். சகோதரர் முஸ்தபா அவர்களுடைய கருத்துக்களை சரிகண்டு 4 பாகத்தை பார்க்காமலே பதில் சொல்லியிருக்கிறார் என்று என் மீது கோவப்பட்ட சகோதரர்களே, ரசூலோட வார்த்தையில பார்த்துட்டு மறைச்சிட்டு பேசின அவர் மேல் உங்களுக்கு கோபம் வரணுமா இல்லையா? சகோதரர் முஸ்துவா அவர்கள் அவருடைய 4 பாகத்தை நான் பார்க்காமல் பேசியதே ஒரு கௌரவ குறைச்சலா பார்க்கிறாரு, பிழையான அணுகுமுறையா பார்க்கிறாரு. முஸ்துவாவுடைய பேச்சுக்கு நாங்கள், ரசூலோட பேச்சுக்கு நீங்க கொடுக்காத முக்கியத்துவத்தை கொடுக்கணுமா? சகோதரர் முஸ்துவோட பேச்சுக்கு, ரசூலோட பேச்சுக்கு முஸ்துவா சகோதரர் முக்கியத்துவம் கொடுக்கலையே? ஒரு ஹதீஸ்ல முக்கிய பகுதியை விட்டு போட்டு தனக்கு தேவையான மாதிரி சொல்லிட்டு போனாரு. அப்ப ஹதீஸ்லயே முக்கிய பகுதியை பார்க்காம அவர் விட்டுட்டு போனாரு, அவர் பார்த்துட்டு மறைச்சிட்டு போனார்டா. அவர் ஹதீஸுக்கு கொடுக்காத ஒரு கண்ணியத்தை சகோதரன் முஸ்தபாவுடைய பேச்சுக்கு நாங்க கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கலீங்களே, இது நியாயமானதா என்பதை தயவு செய்து சகோதரர் கவனமாக, அதாவது நிதானமாக நன்னிலையா பாருங்க. சகோதரர் முஸ்தபாட்ட நான் மீண்டும் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, அல்லாவுக்காக என்ன வயசை மீறி நான் உங்கள்ட்ட கேட்கறேன்னு சொன்னா, இந்த ஹதீஸுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, இந்த ஹதீஸ்ல இந்த பகுதியை நீங்க ஏன் மறைச்சீங்கன்னு சொல்லுங்க, இந்த ஹதீஸ்ல இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஹிலாபா சம்பந்தமாகவும் மன்னராட்சி சம்பந்தமாகவும் இதை வச்சு முஸ்லீம் தலைவர்களை நீங்கள் கேவலப்படுத்தி முஸ்லீம் தலைவர்களுக்கு எதிராக நீங்கள் பொதுமக்களுடைய மனசுல வைராக்கியத்தை வளர்ப்பது அத்தனையுமே பிழையானது என்பது அடிபட்டு போய்விடும், உங்களுடைய பிரச்சாரத்தினுடைய அடிப்படையே தகந்து போய்விடும். எனவே உங்களோட கருத்துக்கு மாற்றமா இருந்தால் ரசூலோட கருத்தையே நீங்க மாத்துவீங்க, மறைப்பீங்க. இன்னொரு செய்திய சகோதரர் முஸ்துபாவுடைய ஆதரவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஹதீஸுங்கிறது கித்தாபில் அப்படியே இருக்குது, சஹி முஸ்லீமில் இருக்குது, அபுதாவுதில் இருக்குது, அஹ்மதில் இருக்குது, மற்ற கிரந்தங்கள் இருக்குது. இதிலேயே இதை நம்ம எடுத்து காட்டிடலாம். இதிலேயே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு பிறகு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படியே கல்லு மாதிரி இவர் இருக்கிறாரு,
கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய இந்த ஹதீஸில் ஒரு பகுதியை மறைச்சி தனக்கு சாதகமானதை மட்டும் சொல்லக்கூடிய இவர், கண்ணுக்கு தெரியாத நம்மளால உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத யஜூஜ் மாஜூஜ் துல்கர்னேன் இந்த தாபத்துள்ளார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு உட்டடிப்பார், அவருடைய கருத்துக்கேற்ப எப்படி மாத்தி சொல்வார், இதை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் பிஜேயினுடைய அமைப்பு சார்பாக இவருக்கு ஒரு விவாத அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த விவாத அழைப்பு சமூக வலைத்தளங்களில் மே மாதம் 20ஆம் தேதி 7:18 மாலை 7:18 வெளிவருகிறது, சேப்பனப்படுகிறது. மே 21 அதாவது மறுநாள் பகல் 2:38 சகோதரர் முஸ்தபாவிடம் வந்து ஒரு பதில் போகிறது, விவாத அழைப்புக்கு மறுப்பு பதில் போகிறது. ஒரு நாள் கூட ஆகவில்லை, பூர்ணமாக 24 மணி நேரம் ஆவதற்கிடையில் பதில் சொல்லப்படுகிறது. விவாதம் தொடர்பான சகோதரர் முஸ்தபாவிட்ட இருக்கக்கூடிய அதே மனநிலை என்னட்டையும் இருக்கிறது. விவாதத்திலே பல்வேறுபட்ட ஒழுங்கீனங்கள் நடக்கிறது, அதிலே ஒரு சரியான போக்கு கடைபிடிக்கப்படுவதில்லை என்கிற விஷயத்தில் சகோதரர் முஸ்தபா அவர்களோடு எனக்கு உடன்பாடு இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அவங்க விவாதத்தை கூப்பிட்டாங்க, ஒரு நாளைக்குள்ள நீங்கள் பதில் சொன்னீங்க, இந்த துல்கர்னின் விஷயங்களில் நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு நாம் கேள்வி கேட்டு ஒரு மாதம் ஆகுது, இந்த கேள்வி ஒன்றும் பிழையானதில்லை. உதாரணமாக நீங்கள் துல்கர்னினுடைய அணைன்னு ஒரு அணையை காட்டுறீங்க, அல்லா துல்கர்னினுடைய அணையை பற்றி சொல்கிறான், மலை உச்சி வரைக்கும் இரும்பு பாலங்கள் அடுக்கப்பட்டு அது ஊதப்பட்டு நெருப்பு பற்ற வைக்கப்பட்டு அது ஊதி நெருப்பாக ஆனதுக்கு பிறகு செம்பை காட்சி ஊற்றி அந்த அணை கட்டப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் காட்டக்கூடிய அணை வந்து கல்லால் கட்டினதாக இருக்குது, இது துல்கர்னினுடைய அணையை அல்லாஹ் சொன்னதாக இல்லையே என்று நான் கேள்வி, இந்த கேள்வி நியாயமானது. நீங்கள் சொன்னால் அப்படியே நாங்கள் நம்பிட்டு போயிடணும், இல்லைன்னு சொன்னால் இந்த எச் ராஜா சொன்ன மாதிரி, அதாவது இந்தியாவின் எதிரி என்று போட்டு மறுக்கிற மாதிரி நீங்கள் இஸ்லாத்தின் எதிரி சொன்னதை நாங்கள் கேட்டுக்கொண்டால், நீங்கள் சுப்பர் முஸ்லீம் கேட்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இஸ்லாமிய எதிரி இல்லாட்டி யாஜூஜ் மாஜூஜ்னு சொல்லிட்டு போகிறதா? நீங்கள் சொன்னீங்க, நம்ம கேள்வி கேட்குற உரிமை இருக்குது, கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இது ஒன்றும் நாங்கள் அநியாயமான கேள்வி, ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி. எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதாக இருந்தால் 400 மணி நேரம் 500 மணி நேரம் அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதோ அவ்வளோ டைம் போச்சுது. அப்ப அதுல வந்து நீங்க, அதாவது சகோதரர் முஸ்தபா தவறான வழியில போகிறார் என்கிறதற்கு அதான் சொல்றேன். ஏன் சொன்னா, பிஜேயினுடைய, அதாவது சகோதரர் பிஜே அவர்களுடைய சரப்பு சார்பாக விடப்பட்ட விவாத அழைப்புக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் உங்களை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்தும். ஏன்னா அந்த விவாதங்கள் எப்படி நடக்குன்னு அவங்க பார்த்துருக்கிறாங்க, இது தேவையில்லைன்னு திருப்திப்பட்டுக்குவாங்க, உங்களுக்கு அது நல்லா தெரியுது. ஆனால் இங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு, நானோ மற்ற உலமாக்களோ கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னால், அந்த பதிலால் உங்களை சார்ந்தவர்களை உங்களை திருப்திப்படுத்த முடியாது, அது உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால நான் பேச மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு குடும்பத்துக்கு உழைக்க வேண்டிய தேவை இருக்குது என்று, அதாவது ஒரு நியாயம் இல்லாத ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு செல்கிறீர்கள். இது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் சொன்னாலும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, மறுக்கிறதுக்காகவே கேட்குறாங்க என்கிற காரணமெல்லாம் சொல்கிறீங்க. இது கூட இஸ்லாம வழிமுறை கிடையாது. ஏன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் சென்று பிரச்சாரம் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே மூசா ஃபிரௌன் ஏற்றுக்க மாட்டானுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் தான் ஃபிரௌன் போய் பேச சொல்கிறான். ஃபிரௌன் கேள்வி கேட்குறான், உன் இறைவன் யாருன்னு கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிற போது மூசா நபியே பைத்தியக்காரன் சொல்கிறான். மீண்டும் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். மூதாதைகளுடைய நிலை என்ன என்று கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் தான் சொல்கிறாங்க, சொன்னால் அவன் ஏற்றுக்குவானா இல்லையா என்று சொல்லி நீங்கள் மனசை பிளந்து பார்க்குற இந்த வேலையை, நீங்கள் செய்கிற இந்த வேலையை மூசா நபி செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் வந்து கேள்வி கேட்டனாலும் பதில் தான் சொல்லியிருக்கிறான், காபிர்கள் வந்து கேள்வி கேட்டனாலும் பதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. சகோதர முஸ்லிம் அவர்களே, நீங்கள் என்ன உங்களை மூசா நபியை விட பெரியாவும் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அல்லது எங்களை ஃபிரௌனை விட மோசமானவன் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? முஸ்தபா சகோதரர் முஸ்தபா அவருடைய தோழர்கள், அவருடைய கருத்தை சரி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், அல்லாஹ்வுக்காக நான் கேட்குறேன், நபிமார்கள் காபிர்களுடைய கேள்விக்கு கூட பதில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் காபிர்களும் இல்லை, நீங்கள் சொன்னதை வச்சு ஆதாரங்களின் அடிப்படையில் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றது எந்த நபியினுடைய வழியில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த சுன்னத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, யார்ந்த வழியில் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் நபிமார்கள் இதில் என்ன ஆதாரத்தை சொல்ல போறீங்க? அப்போ அந்த நபிமார்கள் எல்லாம் பிழையான ரூட்டில் போயிருக்கிறாங்களா என்கிறதை நீங்கள், அதாவது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இதுவும் நீங்கள் தவறான ஒரு வழியில் போறீங்க என்கிறதுக்கு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது என்பதை சகோதரர்கள் கவனிக்க வேண்டும். அடுத்து அன்புள்ள சகோதரர்களே,
நான் ஏற்கனவே ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன், இந்த இல்முனாட்டிகள் பற்றி பேசுகிறவங்க சில நேரம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட சப்போர்ட்டர்ஸாக இருந்துருவாங்க, அவங்களோட கையாக்களாக இருந்துருவாங்க என்கிற ஒரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு நீங்கள் ஒரு ஒரு உதாரணமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். சாத்தான் தஜ்ஜால் வழிபாடு ஒரு பொது ஆய்வு என்கிற தலைப்பில் ஒரு கருத்து ஒரு வீடியோ பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் சாத்தான் கோயிலின் 7 கட்டளைகள் என்கிற ஒரு செய்தி, அந்த வீடியோவினுடைய 12வது நிமிடம் 4 செகண்ட்லேருந்து 13 நிமிடம் 30 செகண்ட் வரைக்கும் போகிறது. அதில் வந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது. நாம் நம்பும் எல்லா விஷயங்களையும் அறிவின் ஆதாரத்துடன் நம்ப வேண்டும். அறிவியல் ரீதியாக இல்லாமல் எந்த விஷயத்தை நம்பக்கூடாது என்கிற ஒரு தகவலை சொல்கிறார். இது யாரை பற்றி சொல்லப்படுதுன்னு சொன்னால், சைத்தானை வழிபடுகிறவர்களுடைய கொள்கைகள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எதையும் நம்புவதாக இருந்தால் அறிவியல் அடிப்படையில் தான் நம்பணும், சும்மா சம்பவங்கள் கதைகள் என்கிற அடிப்படையில் நாம் எதையும் நம்பக்கூடாது என்கிற ஒரு செய்தி அந்த சகோதரர் சொல்கிறார். நீங்கள் அந்த செய்தியை கேட்கலாம். மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் அந்த சொல்லக்கூடிய 7 கட்டளைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதில் ஓரளவு நான் சொல்லக்கூடிய பின்னால் சொல்லக்கூடிய விஷயத்துக்கான ஒரு தொடர் இருப்பதை உங்களால் அறிய முடியும். அதில் முதல் கட்டளை என்னென்னா, எல்லா உயிரினங்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் சுய புத்தியுடன் சிந்தித்து பழகணும். ரெண்டாவது, அரசாங்கம் வச்சதான் சட்டம்னு கிடையாது, நம்ம இன்னும் நம்முடைய சட்டங்கள் மேம்பட போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது கட்டளை, ஒருவருடைய உடலும் மனமும் அவருக்கு மட்டுமே உரியது, அதை மதக்கதைகள் மத நூல் கதைகள் இப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் உள்ளே போட்டு அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை திணிக்கக்கூடாது. நாலாவது, நம்மளும் சுதந்திரத்துக்காக போராடணும், நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுதந்திரம் கொடுக்கணும். ஐந்தாவது கட்டளை, நம்ம நம்புகிற எல்லா விஷயங்களுமே அறிவியல் ஆதாரத்தோடு தான் நம்பணும், அறிவியல் ஆதாரம் இல்லாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம எதை வேணாலும் நம்பிட்டு போகக்கூடாது. ஆறாவது கட்டளை, எல்லா மக்களுமே தப்பு செய்கிறவங்க தான், தவறு செய்கிறவங்க தான், அதனால் அனுசரித்து போகணும். ஏழாவது கட்டளை, அறிவு இரக்கம் நீதி இதை மூணையும் நம்ம வாழ்க்கை பூரா தேடிக்கிட்டே இருக்கணும், மேம்படுத்திக்கிட்டே போகணும். சகோதரர்களே, இங்கே அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால், கதைகள் அற்புதங்கள் என்கிற அடிப்படையில் எதையும் நம்பக்கூடாது, அறிவியல் ரீதியாக நம்பிட்டு போகலாம் என்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சைத்தானை வழிபடுகிறவர்களுடைய மற்றும் சில செய்திகளும் ஒரு வகையில் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கோடு டச் பண்ண அதாவது தொடர்புபடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு என்ன தொடர்பு நீங்கள் கேட்கலாம். இஸ்லாத்தின் மூலமாக ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டுமென்றால், நேர்வழி கிடைக்க வேண்டுமென்றால், முதலாவது விஷயமே யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்ப வேண்டும். மறைவான விஷயத்துக்கான அறிவியல் ரீதியான காரண காரியங்கள் தெரிஞ்சாத்தான் நம்புவேனுங்கிறது ஈமான் கிடையாது. கடந்த காலத்திலும் அதாவது மூத்த சிலாக்களும் இதே சிந்தனை போக்குள்ள தான் போனாங்க. நம்ம எதையும் அறிவியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான், நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால் போதுமானது, எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, சிலது விளங்காமலே இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவங்க என்ன யோசிக்கிறாங்கடா, யாஜூஜ் மாஜூஜோ ஒரு இடத்துல அடப்பட்டிருக்கிறாங்க, மறுபடியும் நாள் இறங்கும் போது வருவாங்கன்னு சொன்னால் நம்புகிற மாதிரி இல்லையே, அப்போ இதுக்கு நம்புகிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். தாம்பத்தில் அருண்டு வரும், அது மக்களோடு பேசும் என்று சொன்னால் ஒரு பிராணி வந்து பேசுமா, நம்புகிற மாதிரி இல்லையே. அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து டெக்னாலஜியை காட்டி அதப்புறம் 100 காட்டிடுவானே. சகோதரர் முஸ்துவா சொல்கிறார், சில வீடியோக்களும் செஞ்சு காட்டுறார், இந்த மாதிரி கிராஃபிக் செய்யலாம் அப்படி செய்வாங்கன்னு சொல்லி. பூமியை பிளந்துகிட்டு வந்த அந்த காலத்து பிராணியவே யாரும் நம்பலைங்கும் போது 2000 வருஷம் அப்டேட் ஆகி இன்னைக்கு வந்து பூமியிலிருந்து ஒரு பிராணி வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு ஹாலோகிராம் டெக்னாலஜி வந்துருச்சு தெரியுமில்ல, ஹாலோகிராம் டெக்னாலஜி தெரியுமில்ல, இந்த இடத்துல 50 பேர் உட்காந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல அமெரிக்கா அதிபரும் மோடியும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்ட முடியும். அல்லாஹ் செய்யறதுக்கும் மனிதன் செய்யறதுக்கும் இடையில, அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சூனியக்காரர்களும் கம்புகளையும் தடிகளையும் போட்டு பாம்பு போல காட்டினாங்கண்ணா, அல்லாஹ்வுடைய விஷயம் எப்படி இருக்கும், வித்தியாசம் இருக்காதா? இவன் ஒன்றை அல்லாஹ் ஒன்றை அடுப்புனா அவன் 100 காட்டிடுவானா? யாஜூஜ் மாஜூஜ்
இப்படி ஒரு செய்தியை அவர் அதில் சொல்கிறார். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் ஏதாவது அறிவியல் ரீதியான காரணம் சொல்லணும். இப்படியே இவங்க காரணம் கற்பித்து கற்பித்து நம்ம அறிஞ்ச வகையில் இந்த ஈசாலை சாதத்துக்கு தான் காரணம் சொல்லலை, இப்படி ஏதாவது காரணம் சொல்லுவான். அப்போ அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்பக்கூடாது. சூரியன் கேட்களை ஒதுக்குமா, அதை எப்படி சாத்தியம், விட்டடிக்கிடுவோம் வேற ஏதாவது வழியை, மக்கள் நம்புகிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லிடுவோம், எங்களை போக்குல போகிறாங்கிறது. இது சாத்தானை வழிபடுகிறவர்களுடைய ஏழு கட்டளைகளில் ஒன்று என்பதை அந்த அது சம்மந்தமான அந்த வீடியோ காட்டுகிறது. ஐந்தாவது கட்டளை, நம்ம நம்புகிற எல்லா விஷயங்களுமே அறிவியல் ஆதாரத்தோடு தான் நம்பணும். அறிவியல் ஆதாரம் இல்லாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம எதை வேணாலும் நம்பிட்டு போகக்கூடாது. இவங்க அறிஞ்சோ அறியாமலோ சைத்தானுக்கான துணை போகிற ஒரு கூட்டத்தினுடைய சிந்தனை போக்கைத்தான் சொல்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுக்கு இன்னொரு ஆதாரத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்தபா அவர்கள் தன்னுடைய மார்க்க ஹீரோவாக எடுத்திருக்கக்கூடியவர் தான் இம்ரான் உசேன் அவர்கள். அவருடைய ஒரு நூலில் இந்த மக்காவையும் மதீனாவையும் வஹாபிகளுடைய கையிலிருந்து நம்ம மீட்கணும், ஹஜ்ஜை நாங்கள் மீட்கணும், அப்படி மீட்டால்தான் கிலாபத்தை நம்ம கொண்டு வரலாம், கிலாபத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமானவங்க இருக்கிற வரைக்கும் இந்த கிலாபத்தை நம்ம கொண்டு வர முடியாது என்கிற ஒரு கருத்து அவருடைய நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இவங்களுடைய அந்த மன்னராட்சி எதிர்ப்பு என்கிறது எங்கே போகுதுன்னு பாருங்க. நாங்கள் வந்து சவுதியினுடைய எல்லா ஆட்சியாளர்கள் நல்லவர்கள், பத்திரமாத்து தங்கங்கள், தப்பட்டவர்கள் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. நீங்கள் சவுதியை விமர்சிக்கிறன்னா அதை விட ஏனைய நாடுகளை அதிகமாக விமர்சிக்க வேண்டும். சவுதியில் சினிமா ஆரம்பிச்சிட்டாங்க, விமர்சிக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆரம்பிக்க எந்த நாட்டையும் அவங்க விமர்சித்து கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம சவுதி சினிமாவை கொட்டையை ஆரம்பிக்கணும்னா அது சரின்னு சொல்ல வரவில்லை. நாம் அந்த சைட்டுக்கு போகல, அதாவது அவங்கள பரிசுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. இங்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மன்னராட்சி வெறுப்பு, சவுதி வெறுப்பு, ஏன்னா தஜ்ஜாலுக்கு வந்து போக முடியாத இடங்கள் வந்து மக்காவும் மதீனாவும் தான். அந்த தஜ்ஜாலுக்கு போக முடியாத இடத்தையே இவங்க கண்ட்ரோல் பண்ணி தங்கட கையில் எடுத்துக்கொள்ளோன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இவங்களும் தஜ்ஜால் சார்பானவங்களா இருக்கணுமே தவிர இது மாற்று ஒரு நிலைக்கு நாங்கள் போக முடியாது. ஏன் நான் இப்படி சொன்னேன், உங்களுக்கு சில வேடிக்கையாக இருக்கலாம், இவர்கள் ஆகப்பெரிய எதிரியாக சொல்கிறது இஸ்ரேலை, யூதர்களை. எல்லா பிரச்சனைக்கும் மையப்புள்ளியாக இஸ்ரேல் தான் இருக்குது. ஆனால் இஸ்ரேலை பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகதத்தை மீட்க வேண்டும் என்பதை விட கிலாபத்தை கொண்டு வரதுக்கு இவங்க மீட்கதை நினைக்கிறது இருந்ததுன்னா கஅபாவையும் இந்த மஸ்ஜிது நபவியையும் மஸ்ஜிது ஹராமையும் வஹாபியருடைய கையிலிருந்து எடுக்கணும். எடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அங்கு வந்து இந்த சூபித்துவ சியாஸ் எல்லா வகையான அனாச்சாரங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்போ சியாக்களுடைய சிந்தனை போக்குக்கும் இவங்களுடைய சிந்தனை போக்குக்கும் இந்த அதாவது ஒரு தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இவங்களுடைய பிரச்சாரம் வந்து சத்தியத்துக்கு மிக நெருக்கமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் அதிகமான வெறுப்பை உண்டாக்கியிருக்குது. இவ்வளோ காலமும் எல்மு நாட்டின் பேசுகிறாங்க, யாஜூஜ் மாஜூஜ்னு பேசுகிறாங்க, இவங்களை வெறுக்கிறத விட சவுதியை வெறுக்கிற நிலைக்கு அவங்கள சார்ந்தவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுடைய பிரச்சாரம் வந்து அதாவது இல்மு நாட்டிகளுடைய நோக்கத்தை தான் நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்த அவங்களால் இதுவரைக்கும் பிடிக்க முடியாமல் இருக்குது அதை பிடிப்பதற்குரிய ஒரு முயற்சியை தான் இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அது வந்து இவங்களை ஒரு தவறான ரூட்ல போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இதில் இன்னொரு செய்தியையும் சுட்டி காட்டலாம் நினைக்கிறேன். சகோதரர் முஸ்துபா அவர்கள், விஜய் விரும்பப்படுவது ஏன் என்கிற தலைப்பில் ஒரு 30 நிமிட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் உடன்பாடான பல கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார், முரண்பாடும் இருக்கிறது. அது ஒரு நல்ல கருத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், ரியல் ஹீரோக்களை நாங்கள் இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தலை, அதனால தான் இந்த போலி ஹீரோக்களை மக்கள் விரும்புகிறாங்க, நாங்கள் சஹாபாக்களை அறிஞர் அடையாளப்படுத்தலை, அவங்களுடைய தியாகத்தை சொல்லலை என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அது நம்ம உடன்படக்கூடிய ஒரு செய்தி, அவசியம் எல்லா ஜமாத்துக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் சகோதரர் முஸ்தபா அவர்களுடைய இந்த உரை எது, இந்த 10 தலைவர்களுக்கு உரை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முஸ்லீம்கள் அந்த ஆரம்ப கட்டத்திலே ரசூலுல்லா உருவாக்குன அந்த ஆட்சி வந்து 30 வருஷத்தோடு அடியோடு அணிஞ்சு போச்சுது. மனுஷன் இருக்கிற அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து மனுஷனை வச்சிட்டாங்க, தஜ்ஜாலி ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. தஜ்ஜாலி ஆட்சி தான் போய்கொண்டிருக்கிறது.
எப்ப இந்த தஜ்ஜாலிய ஆட்சி முடிஞ்சு ஹிலாபத்துங்கிற ஆட்சி வருதோ அப்பதான் தஜ்ஜாலுக்கு உண்மையான கோபம் வந்து வெளியே வருவோம். அப்ப நடக்கிறதெல்லாம் தஜ்ஜாலுடைய ஆட்சி தான் நடக்குது. இந்த உலகத்துல எல்லாமே இல்மினாட்டிகள் நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அவங்களுடைய பிளான் படி தான் நடக்குது. 100 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறது அவங்க திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த கருத்துக்களை தான் இவங்களும் இவங்களை சார்ந்தவங்களும் சொல்லிட்டு போறாங்க. யஜூஜ் மாஜூஜ் ஆகா ஓஹோன்னு வளர்ந்துட்டாங்க. அறிவியல் விற்பனைகளாக ஆயிட்டாங்க. முஸ்லீம் உலகம் அப்படியே மடையர்களாக ஆயிக்கிறாங்க. இதையே நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தா நீங்கள் யாரை ஹீரோவாக காட்டுறீங்க? ரசுல்லா வந்து அவ்வளோ காலம் பிரச்சாரம் செஞ்சு அவருடைய அடிப்படை அவருடைய வருகையை புரிந்து கொண்ட ஆட்சி வந்து 30 வருஷம் தான் இருந்துச்சு. வெளியவே வராத தஜ்ஜாலுடைய ஆட்சி உலகம் பூரா அப்படியே கண்டினியூவாக போய்கொண்டிருக்குன்னு சொல்கிறீங்க. ரசுல்லாவை விட தஜ்ஜால் நிகழ்த்தனா நீங்கள் காட்டப்படுது. உங்களை நீங்கள் ரியல் ஹீரோக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட சிலருக்கு பிறகு எல்லாருமே தஜ்ஜாலி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்கட்டு ஆகினுமே. இஸ்லாத்தினுடைய போதனையை விட குலபேதத்துக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு போனவங்கட்டு ஆகினுமே. இப்போ நீங்கள் வந்து யாரை இப்போ ஹீரோவாக காட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் யஜூஜ் மஜூஜ்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களையும், இல்மினாட்டிகள்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களையும், தஜ்ஜாலிய சக்தியுன்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களையும் ஹீரோவாக காட்டுறீங்க. சினிமாக்கள் தான், சில சினிமாக்கள் தான் கதாநாயகர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க. கதாநாயகனே கொள்ளையடிக்கிறவனா, கதாநாயகனே கொலை செய்கிறவனா, கதாநாயகனே ரவுடியா வந்து ஹீரோ ஆகிறவங்க இருப்பாங்க. தவறு தான் செய்வாங்க, ஆனால் அவங்க தான் ஹீரோ. அந்த நேரங்களில் போலீஸோ அல்லது அந்த ரவுடிசத்தை, அதாவது கதாநாயகன் செய்கிற ரவுடிசத்தை தடுக்க போகிறவங்களோ காமெடி பீஸாக போயிடுவாங்க. நீங்கள் நான் அதாவது இஸ்லாத்தை முஸ்லீம்களை எல்லாரையுமே காமெடி பீஸ் ஆக்கிட்டு இந்த இல்மு நாட்டு இவங்களை தான் நீங்கள் ஹீரோவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உரைகள் ஊடாக எங்களோட செய்தியை நான் தொட்டிக்காட்டி கொண்டு, அதாவது இந்த தலைப்புக்குள்ள கூட செய்திக்கு வர்றேன். இந்த தலைப்பில் வந்து வரி வரியாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நான் மறுக்கிறதுக்கான செய்தி சொல்ல வரவில்லை. நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு மறுப்பு இருக்கிறது. சஹாபாக்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அன்சாரிகளை விட முஹாஜிர்களுக்கு சிறப்பு இருக்குது, டோட்டலான சிறப்பு. சில விஷயங்களில் அன்சார்கள் சிறப்புப்பட்டவங்க. எல்லா சஹாபாக்களையும் விட அபுபக்கர் அவங்களுக்கு சிறப்புப்பட்டவங்க, அடுத்ததாக உமர்ல அவங்க சிறப்புப்பட்டவங்க, அடுத்ததாக உஸ்மான்ல அவங்க, அடுத்ததாக அடிகள் அவங்கங்கிற அந்த 10 பேர் அதில் வருவாங்க. பத்ரு சஹாபாக்கள் தனி சிறப்பு பெற்றவங்க. பையத்து ரிதுவானில் பங்கு பெற்ற சஹாபாக்கள் தனியான சிறப்பு பெற்றவங்க. பத்ரு மக்காவுக்கு முதல்ற, பத்ரு மக்காவை விட உதேபியா உடம்படைக்கைக்கு முதல்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க பின்னாலே ஏற்றுக்கொண்டவங்களை விட சிறப்பில் கூடியவர்கள். இதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது, குர்ஆன்ல இருக்குது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னா, முஆவியா இல்லாமல் சைட் ஆகிறதுக்காக தான் இதை நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க இதுக்குள்ளே வந்துட மாட்டாங்க, அவங்க இவங்க கூட வந்துட மாட்டாங்க எங்கிறதுக்காக தான் சொல்கிறீங்க. அதில் தான் நீங்கள் தவறு விட்டுருக்கிறீங்க. சூரா தௌபாவில் 100வது வசனம் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. இதை மொழிபெயர்க்கிற அமைப்பில் சில பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறதுல இருக்குது. நான் அந்த சைட்டுக்குள்ளே போகலைன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். வசாபிக்கூனல் அவ்வளோன மினல் முஹாஜிரீன வல்லான் சார், முஹாஜிர்கள் அன்சார்களில் முந்தி கொண்டவர்கள். முஹாஜிர்கள் முந்தினவங்க இருக்கிறாங்க, அன்சாரிகளையும் ஆரம்பத்தில் முந்தினவங்க இருக்கிறாங்க, பிறகு வந்து மக்காவுக்கு வாரம் ஹெல்ப் பண்ணவங்க இருக்கிறாங்க. வல்லதீன தபஹும் பிஹ்சான், யாரெல்லாம் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றினார்களோ அவர்களும். முஹாஜிர்கள் ஆரம்பத்தில் வந்த முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பின்பற்றி பிறகு ஹிஜ்ரத் வந்திருப்பாங்களே அவங்களும். அன்சார்கள் ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்களுடைய வருகைக்கு உதவி செஞ்சவங்க இருப்பாங்க, பிறகு வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்து பிறகு ஹெல்ப்பாக இருந்தவங்க இருப்பாங்க அவங்களும். ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாவால் பொருந்தி, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாவும் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள். ஜன்னாத்தின் தஜிரி தஹ்தஹல் அன்ஹார், அவர்களுக்காக அல்லாஹு தஆலா ஆறுகள் ஓடக்கூடிய சுவனபதிகளை தயார் செய்து விட்டான். ஹாலிதீன பீஹா அபதா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். தாலிகல் பௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றியாகும். இந்த மகத்தான வெற்றிக்குரியவர்கள், நிலையான சொர்க்கத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள், அல்லாவையும் பொருந்தி கொண்ட அந்த பாக்கியவான்கள் யாருன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்த, ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு உதவியாக இருந்த முஹாஜிர்கள் அன்சார்கள், பிறகு ஹிஜ்ரத் செஞ்சவங்க, பிறகு உதவியாக இருந்தவங்க, பிற்காலங்களில் வந்து செஞ்சவங்க, இவங்க எல்லாரும் இந்த 4 பாக்கியங்களையும் பெற்றவர்கள். இப்போ ஆரம்ப முஹாஜிர்கள் முஆவியா அவங்க வருவாங்களான்னு கேட்டால் வரமாட்டாங்க, இதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. பின்னால் வந்த மலதீன எத்தபாகும், அவங்கள பின்னால் பின்பற்றினாங்களே அதில் அவங்க சேருவாங்களான்னு கேட்டால், பத்துக்கு மக்காவுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு முஆவியா அவர்களும்
அவருடைய தந்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய தாயார் ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் ஆரம்ப முஹாஜிர்கள் என்கிற சிறப்புகளை வரமாட்டாங்க, ஆனா பின்னால் ஹிஜ்ரத் செய்தவர்களுடைய சிறப்புகள் அவங்க வருவாங்க. எனவே நீங்க காட்டின இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் மாபியாருடைய வரலாற்றின் அடிப்படையிலையும் அவர்களும் இந்த சிறப்புக்கு உட்பட்டவங்க. ஆனா முதலாவது உள்ளவங்களுடைய சிறப்பை பெறுவாங்க, அந்த சிறப்பு இல்லை. இதை சொல்லும் போது சகோதரர் முஸ்தபா அவர்கள் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் அவங்களுக்கு மாவியார் கிட்ட வாக்க முடியுமான்னு கேட்டா கிட்ட வாக்க முடியாது. அணிலடியெல்லாம் அவங்களுக்கு மாவியார் நாங்க கிட்டு வாங்குவாங்களா சமமாகுவாங்களா? சத்தியமாக சமமாக மாட்டாங்க. இதுதான் அகுலு சுன்னாவினுடைய நம்பிக்கை. இதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அணிலடியெல்லாம் அவங்களுக்கு மாவியாரங்களுக்கும் ஏணி வச்சும் எட்டாத அளவுக்கான அந்தஸ்தில வித்தியாசம் இருக்கிறது. இவங்க சுகனத்தை கொண்டு நேரடியா சுகன சுபசம் மறைவாக சுபசம்பளம் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சஹாபி என்றாலும் இவர மாவியார் கடைசால சஹாபி, ஆரம்பகால சஹாபி கிடையாது. வித்தியாசம் இருக்கிறது. இப்படி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மாவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட அலிரலியல்லாஹு 1000 மடங்கு சிறப்பானவர்கள் என்று சொன்னால், மாவியா ரலியல்லாஹு அன்ஹு என்னை விடவும் சகோதரர் முஸ்தபா அவர்களை விடவும் முஸ்தபா பின்பற்றக்கூடிய இம்ரான் ஹுசைனை விடவும் பல லட்சம் மடங்கு சிறப்பானவர்கள் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அலிரலியல்லாஹு அவர்களோடு மாவியா ரலியல்லாஹு முரம்பட தகுதி இல்லை என்று சொன்னால், அந்த மாவியார் நாங்களோடு முரம்படுவதற்கு எனக்கோ சகோதரர் முஸ்தபாவுக்கோ இம்ரான் ஹுசைனுக்கோ என்ன தகுதி இருக்கிறது? நான் சகோதரர் இம்ரான் ஹுசைன் அவரிடத்தில் சியா கொள்கை இருக்கிறது, அவர் சூபிச சிந்தனையால் வளர்க்கப்பட்டவர் என்கிற கருத்தை என்னுடைய ஆரம்ப உரையில் சொன்னபோது சகோதரர் சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீர்கள், இம்ரான் ஹுசைனை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று. வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இம்ரான் ஹுசைனை பற்றி பேச எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இம்ரான் ஹுசைனை பற்றி பேசுறதுக்கு எனக்கே தகுதி இல்லைன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹால புகழப்பட்ட ஆட்சிக்குள்ள ஒரு படித்தரத்தில் வந்த மாவியார் அவர்களை பற்றி பேச, இஸ்லாத்துக்காக ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஹுனைன் போன்ற போர்களில் பங்கு பற்றி அவரை பற்றி பேச, போரில் பங்கு பற்றியே ரசூலுல்லாஹோட போரில் பங்கு பற்றி ஒரு கண்ணையும், அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் போரில் பங்கு பற்றி மற்ற கண்ணையும் பறிகொடுத்த அவருடைய தந்தையை பற்றி பேச, பல லட்சம் பல கோடி மக்கள் ஒரு காலத்தில் அமீருல் மோமினின் மோமின்களின் தலைவரை என்று கூப்பிட்ட ஒருவரை பற்றி விமர்சிப்பதற்கு, பல நாடுகளை இஸ்லாமிய வசப்படுத்தி பல கோடி மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்து பரம்பரை பரம்பரையாக பல லட்சம் மக்கள் இஸ்லாத்தில் இருப்பதற்கு காரணமாக இருந்த மாவியார் அவர்களை பற்றி பேசுவதற்கு முஸ்தபாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஏன் சகோதரன் நீங்கள் சிந்திக்கலை? நீங்கள் முஸ்தபா அவர்களை எப்படி நேசிக்கிறீர்களோ, இம்ரான் ஹுசைனை எப்படி நேசிக்கிறீர்களோ, அதை விட கோடி மடங்கு மாவியர் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். என்றால் அவர் சஹாபி, ரசூல்லாவுடைய மச்சான், ரசூல்லாவுடைய குடும்ப உறவை சேர்ந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் வஹியை எழுதுவதற்கு பொறுப்பு சொல்லப்பட்டவர்களில் ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களினால் கடல் போர் நடக்கும் என்று ரசூல்லா சந்தோஷமாக சொன்ன ஒரு படையினுடைய தளபதியாக இருந்தவர், பல நாடுகளை இஸ்லாமிய வசப்படுத்தியவர், ஏன் நீங்கள் இம்ரான் ஹுசைனை பற்றி விமர்சிப்பதற்கு எனக்கு தகுதியில்லை என்று யோசித்த உங்களால் மாவியர் அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு முஸ்தபாவுக்கு தகுதியில்லை என்று ஏன் உங்களால் யோசிக்க முடியாமல் போனது? முஸ்தபாவை பற்றிய சகோதரர் முஸ்தபாவை பற்றிய உங்களுடைய மூளை ஏன் அதில் மழுங்கடிக்கப்பட்டது? நீங்கள் அதாவது போதையுண்ட நிலைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்கிறது இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை கவனமாக பாருங்கள். சூரா அல் ஹசனுடைய 8, 9, 10 வசனங்கள். இதில் அல்லாஹு தஆலா முதலாவது முஹாஜிர்களை புகழுகிறான். நீல் புக்கராகில் முஹாஜிரின் அல்லதீன் அஃக்ருஜு மின் தியாரிஹிம் வம்வாலிஹிம், தங்களுடைய வீடுகளை விட்டு தங்களுடைய சொத்துக்களை விட்டு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள் அவர்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட செய்தி அல்லாஹு தஆலா 8 வசனத்தில் சொல்கிறான். 9 வசனம், வல்லதீன தபவு தார வல் ஈமான மின் கப்லிஹிம், அவங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வர்றவங்களுக்காக தங்களுக்கும் மீறி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களே அன்சார்கள், அவங்களையும் அல்லாஹு தஆலா புகழ்கிறார். முஹாஜிர்களும் புகழப்பட்டாங்க, அன்சார்களையும் புகழப்பட்டாங்க. ஆரம்ப முஹாஜிரும் இருக்கிறாங்க, பின்னரில் வந்த முஹாஜிரும் இருக்கிறாங்க, ஆரம்ப அன்சார்களும் இருக்கிறாங்க, பின்னால் வந்த அன்சார்களும் இருக்கிறாங்க. இந்த ஆரம்ப முஹாஜிர்களில் மாவீரர் அவங்க வரமாட்டாங்க, பின்னால் வந்த முஹாஜிர்கள் தான் அவங்க வருவாங்க. பத்து மக்காவுக்கு பிறகு வந்த முஹாஜிர்கள் அவங்க வருவாங்க. சரி, எங்களுடைய கடமை என்ன? மூணாவது, இப்போ அன்சார்களும் இல்லை, நாங்கள் முஹாஜிர்களும் இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதாக இருந்தால் எங்களுடைய கடமை என்னன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம்,
இந்த முஹாஜிர்கள் அன்சார்களுக்கு பின்னால வந்தவங்க என்ன செய்வாங்கடா, சரியான ஆக்களாக இருந்தால், சரியான வழியில போறவங்களா இருந்தால், எக்கூலுன்னு அவர்கள் சொல்வார்கள், ரப்பன ஹபர்லனா வல் இஹ்வானின அல்லதீன சபக்கூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்து விடுவாயாக, ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பற்றிய குரோத உள்ளங்களை எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தாதிருப்பாயாக, ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், யா அல்லாஹ் நீ அன்பு மிக்கவன் கருணை மிக்கவன் என்கிற துவாவை செய்வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எனதும் உங்களதும், எனதும் சகோதரர் முஸ்துபாவினதும், இம்ரான் ஹுசைனதும் மார்க்க ரீதியான கடமை என்னன்னு அல்லாஹ் சொல்கிறான். முன் சென்ற ஈமான்ல முந்தி போடவங்களுக்காக துவா செய்கிறது தான், யா அல்லாஹ் எங்களோட பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான் கொண்டவர்கள் எங்க ஈமான்ல எங்களுக்கு முந்தி சென்ற அவர்களை பற்றிய ஈமான் கொண்டவர்களை பற்றிய தப்பான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்தில் குரோத எண்ணங்களை போற்றாதே, இதுதான் எங்களுடைய கடமை. அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடியில் அவங்களுக்கு மாவியானவங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்குது. இதில் வந்து நாங்கள் யார் மீதும் வெறுப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரெல்லாம் அடிக்கடியில் அவங்க தவறு செஞ்சது அவங்களே மன்னிச்சிரு, மாவியால் அவங்க தவறு செஞ்சது அவங்களே மன்னி, மன்னிப்பு கேட்பது தான் எங்களுடைய கடமை. இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. மாவியால் அவங்களும் அடிக்கடியில் அவங்களும் சண்டை பிடிப்பார்கள் என்பது அல்லாஹுக்கு தெரிஞ்சது, அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்துல்லா பின் சுபை இவங்களுக்கு இடையெல்லாம் தல்ஹா இருந்தாங்களே, சண்டை நடக்கும்ன்றது தெரிஞ்சு அல்லாஹு தஆலா தான் சொல்கிறான், அவங்கள சண்டைக்குள்ள போய் நீங்க சைட் எடுக்காதீங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னா அவங்கள பத்தி அவங்கள பாவ மன்னிப்பு கேளுங்க. அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதா எங்கட கடமை. அவங்கள யாரை பத்திய குரோதமும் எங்களோட உள்ளத்துல வந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரர் முஸ்தபாவுடைய பேச்சு அடிகளில் அவங்க மேல, மாவியர்கள் அவங்க மீது, அவங்களோட சார்ந்தவங்க மீது குரோதத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால் இது ஈமானுடைய வேலை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சாராயத்தை பற்றி சொல்கிற போது இன்னமா யுரீது சைத்தான் ஐயூ கியா பைனக்குமுல் அதாவத்தவல் பகலா, சைத்தான் பில் ஹம்ரி வல் மைசர், சூதாட்டத்தின் மூலமாகவும் மதுபானத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ண விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாராயத்தின் மூலம், சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தை உண்டு பண்ண, கோபத்தை உண்டு பண்ண சைத்தான் விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் முஸ்துபாவுடைய பேச்சு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அனைவர் மீதும் வெறுப்பு உண்டாக்குது, அந்த ஆட்சியாளர்களை எதிர்க்காதவர்கள் மீது வெறுப்பை உண்டாக்குறது. சரி, இருக்கிறவங்க மீது தான் வெறுப்பை உண்டாக்குதுன்னு சொன்னால் மௌத்தா போன சஹாபாக்கள் மீது கோபத்தை உண்டு பண்ணுது, அந்த சஹாபாக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க மேலே கோபத்தை உண்டு பண்ணுது. சாராயத்தின் மூலம் ஏற்படுகிற கோபம் குரோதம் என்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்க சம்பந்தப்பட்டது, பக்கத்தில் இல்லாதவங்களையெல்லாம் வெறுப்பை உண்டாக்குற மாதிரி சகோதரர் முஸ்துபாவுடைய பேச்சு இருக்குதுன்னு சொன்னால், மௌத்தா போன அவங்களுடைய ஈமான்லேயே சந்தேகத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருந்தால், சகோதரர் முஸ்துபாவுடைய பேச்சு சாராயத்தை விடவும் சூதை விடவும் கடுமையானது. சாராயத்தால் செய்ய முடியாததை செய்தான் முஸ்துபா சகோதரர் முஸ்துபாவுடைய பேச்சின் மூலமாக செய்கிறான். எட்டாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் துலக்காக்கள். இவர்கள் யார் அப்படின்னா மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள். இவர்கள் யாருன்னா மக்கா வெற்றியில முழுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரசூலாவை ஒழிக்க பார்த்து, முடியாம ரசூலாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொல்ல பார்த்து, மக்கா வெற்றியின் போது ரசூலா படையெடுத்து வர்றாங்க, அப்ப கூட என்ன பண்றாங்க, எதிர்த்து சண்டை போட்டு ரசூலாவை முடிச்சு கட்டணும்னு தான் பிளான் பண்றாங்க. மக்கா வெற்றியின் போது ரசூலா படையெடுத்து வர்றாங்க, அப்ப கூட என்ன பண்றாங்க, எதிர்த்து சண்டை போட்டு ரசூலாவை முடிச்சு கட்டணும்னு தான் பிளான் பண்றாங்க. முடியல, நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படிங்கும் போது தோல்வியை ஒத்துக்கிட்டு தங்களுடைய வாட்களை கீழே போட்டுட்டு இந்த மாதிரி போர்ல வந்து ஒளிஞ்சு ஓடினவங்க இவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இவர்கள் எத்தனாவது கேட்டகரியில் வருவாங்க, எட்டாவது கேட்டகரியில் வருவாங்க. அப்ப இந்த கேட்டகரியில் யார் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அபு சுஃபியானு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த கேட்டகரியில் யார் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அபு சுஃபியானு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த மாதிரியான பின்னாடி வரக்கூடிய இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வருவாங்க. கூட உள்ள ஒரு முஸ்லீமே முனாபிக்கான சந்தேகப்படக்கூடாது, அவனோட ஈமான்ல சந்தேகம் கொள்ளக்கூடாது. அப்படி இருக்கும்போது மௌத்தா போன முஆவியாவில் அவங்கள முனாபிக்காக பார்க்கறதுக்கு, பயத்துக்காக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் காட்டுறாருன்னு சொல்லி சொன்னால் இது எவ்வளவு ஆபத்தானது, இதை நம்புறது எவ்வளவு ஈமானுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர் முஸ்லிம் அவர்கள் இந்த ஒரு வசனத்தையும் ஆதாரமாக இருக்கிறார். லா யஸ்தவி மின்கும் மண் அன்பக்க மின் கபிலில் மக்கா வெற்றிக்கு முன்னர் அல்லது உதவிய உடம்படிக்கையும் கூட கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள் போராடியவர்களுக்கு பின்னால வந்தவங்க சமமாக முடியாது. உலாய் காலம் தரஜத்தம் மினல்லதீன் அன்பக்கும் மிம்பாது வக்காத்தலு, பின்னால் வந்து செலவு செய்தவர்கள்
பின்னால் வந்து போரிட்டவர்களை விட முன்னால் பத்து மக்காவுக்கு முன்னால் இஸ்லாத்துக்காக செலவு செய்தவர்கள் முன்னால் இஸ்லாத்துக்காக போரிட்டவர்களுக்கு மகத்தான பாக்கியம் இருக்கிறது, தரஞ்சா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மக்கா வெற்றிக்கு முன்னால் அவரால் ஜிஹாது செஞ்சிருக்கிறாரு, பின்னால் ஜிஹாது செய்ய ரெண்டு பேரும் சமம் கிடையாது. மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்துக்காக ஒருவர் சின்னொரு செலவு செஞ்சிருக்கிறாரு, மக்கா வெற்றிக்கு பின்னால் வந்தவரால் பெரிய செலவு செய்கிறார், ரெண்டும் சமனாகாது. இந்த அடிப்படையில் பார்த்தால் மக்கா வெற்றிக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட, மக்கா வெற்றிக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவருடைய அந்தஸ்தை, மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்காக ஹுனைன் போன்ற போர்களில் பங்கு பற்றியா முஆவியா நாங்க அடைய முடியாது, இதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அடைய முடியாது என்பதற்காக நானும் முஸ்தபாவும் தரக்குறைவா பேசுற அளவுக்கான லோக்கல் லெவலுக்கு வந்துருவாங்களான்னு கேட்டா இல்ல. முன்னால பாடுபட்டவங்க பின்னால பாடுபட்டவங்க, முன்னால செலவு செஞ்சவங்க பின்னால செலவு செஞ்சவங்க அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். இந்த வகையில பத்து மக்காவுக்கு முன்னால செலவு செய்து போரிட்டவர்களும் பத்து மக்காவுக்கு பின்னால செலவு செய்து போரிட்டவர்களும் சுவனத்துக்குரியவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனா தரஞ்சாவுல வித்தியாசம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் மாவியாரில்லாங்க ரசூல்லா காலத்திலேயே ஹுனைன் போர்ல பங்குபட்டிருக்கிறாங்க, தாயிப் படையெடுப்புல பங்குபட்டிருக்கிறாங்க, பல்வேறுபட்ட போர்களில் வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கிறாங்க ரசூல்லா காலத்திலேயே. எனவே அவங்க வந்து பின்னால வந்து போரிட்டவர்கள் அந்தஸ்தை பெறுறாங்க, அவங்களும் அல்லாவினால் சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்டவங்க. ஆனா அழிவு இல்லாமல் பேர் குறிப்பிட்டு வாக்களிக்கப்பட்டவங்க, அது தனியான அந்தஸ்து. மாவியாரில்லாங்க பொதுவாக அந்த அந்த பொதுவாக அளிக்கப்பட்ட அந்த வாக்குக்குள்ள வந்துடுறாங்க, அதுல இருந்து நாங்க அவங்கள கலட்ட முடியாது. அவங்க வந்து முன்னால போரிட்டவங்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாதே தவிர முஸ்தபாவோ நானோ அல்லது இம்ரான் ஹுசைனோ குறைச்சி பார்க்கிற லெவல் தான் உள்ளவங்க கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவங்க பயத்தில் தான் இணைந்தார்கள் என்பதை காட்டும் முகமாக சகோதரர் முஸ்தபா அவர்கள் தவறான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதுதான் சூரா தௌபாவினுடைய ஆரம்ப வசனங்களை வைத்து அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இந்த மத்துக மக்காவுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னா, நீ உங்களுக்கு 4 மாசம் டைம் தரேன், ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பிறகு நீங்க இஸ்லாத்துக்கு வந்துடுங்க, வரலன்னா ஊரை விட்டு வெளியே போயிடணும், இல்லைன்னா உங்களை தேடி தேடி கொள்வோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அறிவித்தல் விட்டதாகவும், இது எதுக்கு சொல்றாருன்னா முஆவியா அவங்க எல்லாம் பயத்துக்கு வந்தாங்க என்று காட்டுறதுக்காகத்தான் சொல்றாரு. இப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழு மனசா வந்து இவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க கிடையாது. இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வராங்கன்னா அந்த தௌபா வசனத்துல அல்லாஹ் 4 மாசம் டைம் கொடுக்குறான் பாருங்க. இந்த சூரத்து தௌபால முதல் 4-5 வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா அது தெரியும். அப்ப அந்த 4 மாசம் வந்து அல்லாஹ் டைம் கொடுக்குறான், இனி இந்த அரபு தீபகற்பத்துல நீங்க வாழணும் அப்படின்னா முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் வாழ முடியும், ஏன்னா உங்களுடைய அந்த வழிப்பறி கொள்ளைகள் உங்களுடைய அந்த பழங்க அனாச்சாரங்கள் இதெல்லாம் இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஏன்னா உலகத்துக்கே முன்மாதிரியாக இந்த ஹிஜாஸ் பகுதி இந்த அரபு தீபகற்பம் மாறப்போகுது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் இங்கே வாழக்கூடாது, ஏன்னா உலகத்துக்கே நம்ம பாடம் நடத்த வேண்டியது இருக்குது. அப்போ முதல்ல இது வந்து பாதுகாக்கப்பட்ட ப்ரொடெக்டட் ஜோன் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியை வந்து இது வரப்போகுது. அந்த அடிப்படையில் 4 மாசம் டைம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிங்க, இல்லைன்னா ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க, இல்லைன்னா எங்க பார்த்தாலும் உங்களை நாங்க அழிச்சிருவோம் அப்படிங்கறத இங்க வந்து அல்லாஹ் வந்து இந்த மிரட்டல் விடுக்கிறான். இல்லைன்னா எங்க பார்த்தாலும் உங்களை நாங்க அழிச்சிருவோம் அப்படிங்கறத இங்க வந்து அல்லாஹ் வந்து இந்த மிரட்டல் விடுக்கிறான். இந்த மிரட்டலுக்கு பயந்துதான் இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இந்த மிரட்டலுக்கு பயந்துதான் இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆனா இந்த அடிப்படையிலே தவறானது. இந்த சூரா தௌபாவுடைய இந்த வசனங்கள் வந்து காபிர்களை எல்லாரையும் கொள்றதுக்கு சொன்னதும் கிடையாது. 4 மாசம் என்கிறது அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு கொடுத்த அவகாசம் கிடையாது. 4 மாசம் ரசூலுல்லாஹ் அவங்களோட செஞ்சிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவங்க மீறினாங்க. அவங்க 4 மாதங்கள் போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதங்கள், அந்த 4 மாதம் கழிந்தால் உங்களோடு போர் நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் அவங்க அறிவிச்சாங்க. அந்த அதுதான் 4 மாதம். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் இல்லாட்டி கொள்வோம்ங்கிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில தான் மக்காவை போய் பிடிச்சாங்க. மக்காவில் இருந்த அந்த மக்கள் பெரும்பாலானவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கட்டுப்பட்டாங்க. கட்டுப்படுறதுக்கு பல காரணம் இருக்கலாம். இவர் என்ன சொன்னா, பயத்துல தான் இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொல்றாங்க. பயத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா இவரே சொல்கிறார், துலக்கா மாவியார் நாங்கெல்லாம் 8வது படித்தரம் துலக்காவுக்குள்ள வருவாங்கன்னு சொல்றாரு. அல்ஹம்துலில்லா. 8வது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் துலக்காக்கள். இவர்கள் யார் அப்படின்னா மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள். துலக்கா என்று சொன்னாலே மன்னிச்சு விடப்பட்டவன். தலாக் என்று சொல்றோமே, தலாக் எதுக்கு நாங்கள் சொல்றோம்,
கணவன் மனைவியை விடுவிக்கிறார், அவளை ஒன்றவுக்குமே நீ போயிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா கைப்பற்றிய போது அந்த மக்களிடத்துல கேட்டுட்டு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன் சகோதரர்களை மன்னித்தாங்களோ, எதுவும் இல்லாமல் மன்னிச்சாங்க, மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ இஸ்லாம் வந்து இந்த இடத்துல மக்கள் அந்த சவுதி அரேபியாவோட யாரும் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதாக இருந்தால் அவங்க இஸ்லாத்துல இல்லாட்டி கொல்லப்படணும். இந்த அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் அல் காய்தா வந்து குண்டுவெடிப்புகளை எல்லாம் நடத்தியது. இவருடைய பேச்சு தீவிரவாதத்துக்கு கொண்டு செல்கிறது. கட்டாயமாக இந்த கருத்துக்களால் கவலைப்படுறவங்க, மாற்று கருத்து உள்ளவங்களை நம்ம சொல்லணும் கேட்கலன்னா கொல்லணுங்கிற மனநிலைக்கு வருவாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம்பாதத்தின் பக்கம் தகர்த்தும். ஏன்னா சூர தௌபாவில் ஆடுது. இவர் சொல்லக்கூடிய வசனத்துக்கு அடுத்த வசனமே முஸ்லிக்கள் யாராவது உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லுது. அப்போ கொல்ல சொல்றது யாருன்னு சொன்னால் ஒப்பந்தத்தை மீறினவங்களை, ஒப்பந்தத்துக்கு உடப்பட்டவங்களை பாதுகாக்க சொல்றது. இதுக்கு இன்னொரு தெளிவான ஆதாரத்தை நம்ம சொல்லலாம். என்னன்னு சொன்னால், இவர் இந்த உரையில் கூடுதலாக முஆவியாரெல்லாம் அந்த அதாவது உமர்ராவுடைய செய்திகளை சொல்கிறார். அவர் சொல்ல மௌத்தாப்பூர் நேரத்தில் இந்த மீதம் இருந்த 6 அசரத்துல் முபஸ்ஸிரீன்களை தான் அவங்க பொறுப்பு சாட்டிட்டு போனாங்க. அந்த டைம்ல அவங்க செஞ்ச வசியத்தில் உமர்ல அவங்க என்ன வசியத்தை சொல்கிறாங்க, முஹாஜிர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்லுங்க, அன்சார்களோட நல்ல முறையில் நடந்து சொல்ல சொல்லுங்க, அவங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க, அவங்களுடைய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரபிகளை கண்ணியப்படுத்த சொல்லுங்க, அவங்க தான் எங்களுடைய ஆதாரமாக இருக்கிறாங்க, அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆராபுகள், இவர் ஆராபுகள் எல்லாருமே முனாஃபிக் மாதிரி காட்டுறாங்க. மாவியர் உமர்ல அவங்க மௌத்தா போகிற நேரம் செஞ்ச வசியத்தை என்னென்னு சொல்லிச்சோம்னா, இந்த ஆராபுகள் நாட்டுப்புற அரபிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அவங்களுடைய சொத்துக்கள் நல்லதை பார்த்து எடுக்காதீங்க, எடுக்கிறதுல அவங்களுக்குள்ளேயே கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது எனக்கு பின்னால் வர கலீபாவுடைய பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவர் செஞ்ச கலீபாவுக்கு செஞ்ச வசியத்தை இந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்களோடு உடம்பட்டு வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத யாராவது இருந்தால் கொன்றோணும் என்கிற கருத்து இந்த சொல்லப்படலை. இவர் எதுக்கு இதை சொல்கிறாருண்டா, மாவியார் அலி அல்லாஹ்னவங்க வந்து இஸ்லாத்தை விரும்பி ஏற்கலை, அவங்க வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்க இல்லாட்டி கொன்றுவாங்க என்கிறதுக்காக நிர்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டாங்க என்று அவருடைய தவறான ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கருத்தையே தகர்க்கிற மாதிரியான ஒரு செய்தியை சூரா தௌபாவோடு சம்மந்தப்படுத்தி அவர் சொல்கிறார். இதுக்கும் தவறான ஒரு செய்தி இருக்கு. சஹீஹ் புகாரியில் உமர்ல அவங்க செஞ்ச அந்த வசியத்து 3700 அறிவிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் நீண்டதுங்கிறதுனால இங்கே நான் சம்பவத்தை சொல்லலை. முஸ்லீம் அல்லாதவர்களும் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பயந்து இஸ்லாத்தை ஏற்றாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதுதான் அவருடைய கருத்தில் மையப்புள்ளி. வாழ்கிற காலமெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்துக்கொண்டிருந்து கடைசி காலத்தில் ரசூலா கொல்ல முடியாமல் இஸ்லாத்தை எதிர்கொண்டோன்னு சொல்கிறாங்க. என்ன அடிப்படையாக எங்க சகோதரர் முஸ்தபா அவர்கள் யோசிக்கணும், மாவியல்லாங்க பிறந்தது எப்போ? வரலாற்றை வச்சு நாங்கள் பார்க்குற நேரம் மாவியல்லாங்க ரசூல்லா நபியாக ஆகிற நேரம் அவருக்கு 2 வயது அல்லது 5 வயது, சரி 5 வயசுன்னு வச்சுக்குவோம். அப்போ தான் ரசூல்லா நபியாகிற போது அவருக்கு 5 வயசுன்னு வைங்க, என்ன எதிர்ப்பை வெளியிட்டிருப்பாரு? பத்ரில் முஸ்லீம்களுக்கு எதிராக மாவியல்லாங்க பங்குபட்டதா வருகுதா? உகதில் முஸ்லீம்களுக்கு எதிராக மாவியர் அவங்க பங்கு பட்டினதாக வருகிறதா? அவங்க அப்பா கடைசி வரைக்கும் போராடி இருக்கிறார். அதனால தான் அவங்க அபுல் சுன்னாக்கள் வந்து மாவியார் அலி அல்லாஹ்னவர்கள் அவருடைய தந்தை அபு சுஃபியானை விட சிறந்தவர், அதில் உடன்பட்டிருக்காங்க. ஆனால் அவரும் கெட்டவர் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு இஸ்லாத்துக்காக 2 கண்ணை தியாகம் செஞ்சுருக்கிறார். நாங்கள் 4 வீடியோ பேசி போட்டு அவங்கள குறைச்சி பேசலாமா? மாவியார் அவங்களுடைய வாப்பா அபு சுஃபியான் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே போரிட்டு ஒரு கண் பழுதானவர். அபுபக்கர்னாவுடைய காலத்திலையும் போரிட்டு அவருடைய 2வது கண்ணும் பழுதாகுது. ஒரு கண் பழுதான நிலையிலும் வயோதிப நிலையிலையும் போர்க்களத்துக்கு போய் சந்திச்சிருக்கிறார். நாங்கள் இப்படி கேமராவுக்கு முன்னால் நின்று வீடியோ பேசிட்டு அதிலேயே 4 கேள்வி கேட்டால் பதில் சொல்றது எனக்கு டைம் இல்லை, எனக்கு புள்ள ஊட்டியை பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் 2 கண்ணு அல்லாவுடைய பாதையில தியாகம் செஞ்ச ரசூல்லா காலத்தில் இருந்து ரசூல்லாவோட போர்க்களத்தில் பங்கு பற்றிய ஒருவரை பத்தி குறை சொல்லணும்னு சொன்னா என்ன நினைப்புல நீங்க இதை சொல்றீங்க? என்ன அடிப்படையில சொல்றீங்க? சகோதரர் முஸ்தபாவை ஆதரிக்கக்கூடிய சகோதரர் நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாவுக்காக 2 கண்ணை பழியிட்டு இருக்கிறார், போர்க்களத்தில் பங்குபட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவரை ஒரு பகுதியினுடைய பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒருவரை வந்து காலமுள்ள ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு காத்துட்டு 7வது நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டு நீங்களும் வந்து அவர் அறிவுபூர்வம் பேசுறாரு, ஆதாரத்தோடு பேசுறாரு, விஞ்ஞானமா பேசுறாரு, அரசியல் பேசுறாருன்னு சொல்லி அதை ஆதரிச்சு கொண்டிருக்கீங்கன்னா என்ன நிலையில் நீங்க இதை ஆதரிக்கிறீங்கிறத சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை நீங்கள் கவனத்தில் கொண்டுங்க. சஹீஹ் புகாரியினுடைய
4269 ஹதீஸ். ஒரு போர் நடக்கிறது. அந்த போரில் ஒரு எதிரி வந்து முஸ்லீம்களோட கடுமையாக சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். உசாமா ரலியல்லாஹு அந்த எதிரியை டார்கெட் பண்ணுறாங்க, இவனை கொல்லணும்னு சொல்லி அவனோட சண்டை பிடிக்கிறாங்க. இந்த சண்டையில் எதிரியினுடைய வால் விழுந்துருது. உசாமா ரலியல்லாஹு தன்னுடைய வாளை ஓங்குறாங்க. வெட்ட போகும்போது அவன் வந்து கலிமா சொல்லிடுறான். அப்போ மாவியா உசாமா ரலியல்லாஹு என்ன நினைக்கிறாங்கடா, பயத்துக்கிட்ட அவன் கலிமா சொன்னான், விடக்கூடாது, வெட்டிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, போர்க்களம் முஸ்லீம்கள் தாக்கி கொண்டு வருகிறான், சண்டை பிடிக்கிறாங்க, வாழை ஓங்குறாங்க, அப்பா களிமா சொல்கிறான். யாருமே இப்படித்தான் யோசிப்போம். இந்த செய்தி ரசூலுல்லாஹி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா உசாமா அ கத்தல் தஹு பாதமா கால லா இலாஹ இல்லல்லா, உசாமா லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னதுக்கு பிறகு நீ வெட்டிட்டியான்னு கேட்குறாங்க. உசாமா இல்லாமல் சொல்கிறாங்க, கான முத்த அவ்விதன், யா ரசூலுல்லாஹ் பயத்தில் தன்னை தற்காத்து கொள்றதுக்காக களிமா சொன்னான்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உசாமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு வெட்டிட்டியா? உசாமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கு பிறகு நீ வெட்டிட்டியா? நாளை மறுமையில் இந்த களிமாவை கொண்டு உனக்கு எதிராக கொண்டு வந்தா நீ அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போகிறாய்? அஃபலா சகத்த கல்பா, அவனுடைய உள்ளத்தை நீ பொழந்து பார்த்தியா என்றெல்லாம் கேட்டதாக பல்வேறுபட்ட அறிவிப்புகளும் நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, போர்க்களத்தில் கண்ணுக்கு முன்னால போரிட்டு வந்து இவர் வெட்ட பால் ஓங்குற நேரத்தில் களிமா சொன்னவன கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ அப்படி சொல்ல இயலாதுன்னு சொல்றாங்க. ஆனால் சகோதரர் முஸ்தபா ரசூல்லாவே மன்னிச்சிட்டேன்னு சொன்னவங்க, இந்த அவங்கள சேர்ந்தவங்க ரசூல்லாவே மன்னிச்சிட்டாங்க. ரசூல்லா மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு இவர் நிற்கிறார், அவங்கள குறை சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்றாரு. இதுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, அபுபக்கர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு மீறி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. உமர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு மீறி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லைன்னு சொல்றாரு. ரசூல்லாவே அந்தமு துலக்கா, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டாங்க, துலக்காக்கள் தான் அவங்க இவரும் சொல்கிறார். துலக்கா என்று சொன்னால் குற்றம் இல்லாம அவங்க மன்னித்து விடப்பட்டவங்க அர்த்தமாகிறது. அப்படி இருக்கிற அவங்களை இவர் குறை சொல்லிட்டு இருக்கிறார். அவங்க பயத்துல வந்தா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, தங்களை பாதுகாத்துக்குள்ளதான் இஸ்லாத்துக்கு வந்தான்னு இவர் சொல்றாரு. முஸ்தபா சகோதரர் அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்வையில் இருக்கிறாரா, வேற யாரையும் பார்வையில் இருக்காரா? போர்க்களத்தில் அவர் சொன்ன களிமாவையே ஏற்றுக்கொள்ள சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. போர்ல இல்லாம வன்னிச்சு விடப்பட்டவங்க சொன்ன களிமாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவங்க சந்தேகம் என்று சொல்லி முஸ்தபா சொல்றாருன்னு சொன்னா, இப்ப நீங்க இவர் அல்லாட தூதர வழியில போறவரா, அல்லது இவர் சொல் இவர பாசில நான் சொல்ல தெஜாத வழியில போறாரா, யஜூஜ் மஜூஜ் வழியில போறாரான்னு சகோதரர்கள் அல்லாவுக்காக சிந்தித்துப்பாங்க. உசாமா வழியில் அவங்க இந்த இதுக்கு பிறகு சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதான்னு நான் கவலைப்படுற அளவுக்கு இருந்துச்சு. மாவியார் இல்லாமலுக்கும் அலிர் இல்லாமலுக்கும் இடையில பிரச்சனை வந்த நேரத்தில் அலிர் அலி இல்லாமல் உசாமா இல்லாமல் தனக்கு உதவியாக கூப்பிட்டாங்க. அதுக்கு உசாமா இல்லாமல் சொன்ன பதில் இந்த ரசூலோட இந்த வார்த்தைக்காகத்தான் அவங்க நின்றாங்க. மாவியார் உசாமா இல்லாமல் சொன்னாங்க, ஒரு சிங்கத்தின் குகையிலிருந்து நீங்கள் என்னை அழைத்தாலும் உங்களோடு நான் கூட வந்து நிற்பேன். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு பிறகு களிமா சொன்ன யாருக்கு எதிராகவும் நான் வாழ தூக்குவதில்லைங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன், விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மாவியார் அலியல்லாஹ் அவங்க பயத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு இவர் சொல்வது எவ்வளோ அயோக்கியத்தனமானது, ஆதாரங்களுக்கு எவ்வளோ முரண்பட்டது, வரலாற்றுக்கு எவ்வளோ முரண்பட்டது, சஹாபாக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம். களிமா அதாவது பயத்தில் இஸ்லாத்துக்கு வந்த நிபாக்குத்தனமா இஸ்லாத்துக்கு வந்த ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி எழுதுவராக நியமித்தார் என்று ரசூலுல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு அவதூறு, இவரை பதவியில் அமர்த்தி அபூபக்கர் அவங்க மேல சொல்லக்கூடிய ஒரு அவதூறு, உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம் பூராக இவர் பதவியில் இருந்தார் அந்த உமர் அல்ல அவங்க மேல சொல்லக்கூடிய ஒரு அவதூறு, உஸ்மான் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் அவர் பதவியில் இருந்தார், சுருக்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட மூன்று கலீபாக்களுடைய காலத்தில் பொறுப்புல நியமிக்கப்பட்டவர், உமர் பேசிட்டு அதுக்கு மறுப்பா பேசக்கூடாது அவங்க சொன்னதுதான் இறுதி முடிவுன்னு சொன்னீங்களே, அவர் பதவியில் அமர்த்தியிருக்கிறாரு, ஒரு கவர்னர் ஆக்கியிருக்கிறாரு, அப்ப எப்படி நீங்கள் ஒரு அவரால் கவர்னராக ஆக்கப்பட்ட ஒருவரை இஸ்லாத்தை தவறாக ஏற்றுக்கொண்டவர், பயத்தில் ஏற்றுக்கொண்டவர், ஈமான் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவர் எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அப்ப நீங்க உமர்லாவுடைய முடிவுக்கு எதிராக பேசுவீங்க, அபூபக்கர்லாவுடைய முடிவுக்கு எதிராக பேசுவீங்க, உஸ்மான்லாவுடைய முடிவுக்கு எதிராக பேசுவீங்க, ஆனா அலிலாவுடைய முடிவுக்கு எதிராக முயாவையா பேசினா தகுதியற்றவர், பேசக்கூடாது. நான் அந்த தராதரத்துல வித்தியாசமா நாங்கள் ஏற்றுக்கிறோம், தராதரத்துல வித்தியாசமா நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அபூபக்கர்லாவுக்கு முடிவுக்கு எதிராக நீங்க பேசலாம், உமர்லாவுடைய முடிவுக்கு எதிராக நீங்க பேசலாம், உஸ்மான்லாவுடைய முடிவுக்கு எதிராக நீங்க பேசலாம்,
ஆனா அலிரலிலாவுடைய முடிவுக்கு எதிராக முஆவியா இருந்தாங்க பேசக்கூடாது. நீங்க உங்களை என்ன லெவல்ல நீங்க வச்சிருக்கீங்க சகோதரர் முஸ்தபாவுடைய ஆதரவு கிட்ட கேக்குறீங்க, முஸ்தபாவை நீங்க என்ன லெவல்ல வச்சிருக்கீங்க, ரசூலுல்லாஹ் மேல நீங்க வச்சிருக்கீங்களா? குத்தாபுல் வகி வகி எழுதுறவர் அவரை நியமிச்சாங்க, அபு சுஃபியான ஒரு பகுதியினுடைய கவர்னராக பொறுப்பாளராக ரசூலுல்லாஹ் நியமிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நியமிச்சு அவங்க வந்து முனாபிக் தனமா இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னு இவர் சொல்றாரு. நீங்க ரசூலுல்லாஹ் நம்புறீங்களா, முஸ்தபாவை நம்புறீங்களா? போர்க்களத்தில் ஒருவன் களிமா சொன்னாலும் அந்த களிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. விடுதலை செய்யப்பட்ட காலத்திலே களிமா சொன்ன அந்த களிமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்தை சகோதரர் முஸ்தபா பதிவு செய்கிறார். நீங்க இப்ப யாருடைய பக்கம் நிக்க போறீங்க? அன்புள்ள சகோதரர்களே, இதுவரைக்கும் நாம் சொன்ன செய்திக்குள்ள இன்னும் அவருடைய தலைப்புகள் நம்ம முழுமையா நுழையல. முழுமையாக போய்த்து ஒவ்வொரு பகுதியாக விவரிப்பது நோக்கம் அல்ல. இவர் போற ரூட்டே தவறானது, போற போக்கு பிழையானது, தவறான பாதையில போனவங்க பிழையான இடத்துக்கு தான் போய் சேருவாங்க, சரியான இடத்துக்கு போய் சேர மாட்டாங்க. இதுதான் எனது நேரான வழி, இதிலேயே போங்க, வலது இடத்துல போனீங்கன்னா அந்த பாதையிலிருந்து அழைக்கக்கூடிய செய்தாங்கள் இருக்கிறது, அந்த செய்தாங்களை நரகத்துல தான் தள்ளும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் முஸ்தபா அவர்கள் போகிற வழி தவறானது, பிழையான போக்குல போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வருகிற தொடர்களில் மாவியல்லாங்க எப்ப இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்த அவங்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்க அவங்க தொடர்புல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்ன, மார்க்க விஷயத்துல அவங்க எவ்வளவு பேணுதலா இருந்தாங்க, மார்க்க விஷயத்துல யார் யாரெல்லாம் அவங்களை தெளிலா எடுத்திருக்கிறாங்க, அவங்களை பத்தி சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தாபியங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பொதுவான சஹாபாக்களுடைய சிறப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறது என்னென்ன இருக்குது, ரசூலுல்லாஹி அவங்களுக்குன்னு சொன்ன செய்திகள் என்னங்கிற செய்திகளை பார்ப்போம். நாம் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் இருந்து சகோதரர் முஸ்தபா நியாயமில்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ங்கிற ஒரு ஆணவ போக்கில் இருக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதா என்கிற ஒரு கர்வம் கொண்ட போக்கில் இருக்கிறாரு. இதுதான் சைத்தானியத். சைத்தானுடைய முதல் பிரச்சனையே பெருமை தான், கர்வம் தான். அல்லா சுஜீவி செய்ய சொல்றா, ஆதத்துக்கு நான் எப்படி சுஜீவி செய்யறது, நான் அவரை விட சிறந்தவரே என்கிற ஒரு நிலையில சைத்தான் இருந்த, அந்த சைத்தானுடைய அடிச்சுவட்டைத்தான் சகோதரர் முஸ்தபா அவர்கள் பின்பற்றி கொண்டு செல்கிறார்கள். நான் சொன்ன விஷயங்களை சகோதரர் முஸ்தபாவுடைய நண்பர்கள், தோழர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் நடுநிலையாண்டு பாருங்க, அவர் பிழையான வழியில போகிறார் என்கிற ஒரு அடிப்படையை நிச்சயமாக நன்றியாக இருந்து பார்த்தா நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அந்த பிழையான வழியில போறவர்களை நீங்க தொடராதீங்க, அது உங்களை தவறான ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அடிப்படையை புரிந்து கொள்வோம். வருகிற தொடர்களில் இதனோடு தொடர்பான இன்னும் பல செய்திகளை நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஸ்வானஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை அப்படியே பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தௌபி செய்வானாக. வாஹர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.